இதனால தான் அதுக்கு பேர் பொருள் அப்படிமா. ஒரு சில பேர் வந்து அது விந்துன்னு கூட சொல்ல மாட்டாங்க, பொருள் பொருள் நல்லா இருக்குங்க அவருக்கு அப்படிமா. அந்த பொருள் அவர்கிட்ட சூப்பரா இருக்குங்க, பிரகாசமா. அந்த பொருள் அப்படின்னா என்னன்னா அது உயிராற்றல் அல்லது விந்து சக்தி அல்லது சோனித சக்தி. வெக்கப்படுபவருக்கோ அசிங்கப்படுபவருக்கோ எதுவுமே கிடையாது. உண்மையை உண்மையாக தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இதை அதிகமாக விரயம் செய்யக்கூடாது. விந்து விட்டவன் நொந்து கெட்டான் சொல்றதுக்கு உண்டான மாபெரும் காரணமே இதுதான். அதிகமாக விரயம் செய்யாமல் வெளியிலே இருக்கிற இன்பத்தை விட உள்ள நிப்பாட்டினாத்தான் இன்பமும் கிடைக்கும், தெளிவும் கிடைக்கும், இந்த பொருளாதார வாழ்க்கையிலையும் முன்னேற முடியும், இறைவனையும் பார்க்க முடியும்ன்ற நம்பிக்கை நீங்கள் சேர்த்து வைக்க சேர்த்து வைக்கத்தான் வரும். ஸோ மாதம் இருமுறை சுய இன்பம் செய்வதில் தவறே கிடையாது. ஆனால் அது அதிகமாக மாறும்போது, அதிகமாக உங்களுடைய சக்திகளை நீங்கள் இழக்கும்போது, என் ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வரும்போது கூட உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தன்மையை நீங்கள் இழந்து விடுவீங்க.